கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல். இன்றைய மன்னா ஆபக்கூக் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, இன்றைய துரிதமான காலங்களில் அநேகருக்கு காத்திருப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாயிருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கும் ஜெபங்களுக்கு பதில் கிடையாமல் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் நம் தேவனோ நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரும் அவைகளை ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவருமாயிருக்கிறார். ஏனெனில் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் நாம் காத்திருக்கும் நேரங்களில் அது தாமதிக்கும் போது அநேக நேரம் சோர்ந்து போய் நாம் மாற்று வழிகளை யோசிக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு என்று. வேதத்திலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி கடற்கரை மணலத்தனையாய் ஜனங்களோடு பாளையம் இறங்கியிருக்கையில் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய சவுல் பலி செலுத்தி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்ய சாமுவேலுக்காக காத்திருந்தான். ஆனால் சாமுவேல் தனக்கு குறித்த காலம் தாமதித்ததினாலும் ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கெபிகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டதினாலும் இதை கண்ட சவுல் தனக்கு நெருக்கம் ஏற்பட்டது என்று அறிந்து என்ன செய்வது என்று திகைத்து நிற்கும் பொழுது அவன் சிந்தையிலே பிசாசு ஒரு வழியை கொடுக்கிறான். பலியை செலுத்தி யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்கிற அவசரத்தினால் சவுல் தானாகவே அந்த பலியை செலுத்தி பிசாசு அவன் இருதயத்தை வஞ்சிக்கும் போது அதற்கு இடம் கொடுத்து பலியை செலுத்தினான். அவன் செலுத்தி முடித்தபோது சாமுவேல் அங்கு வந்து தேவனுக்கு விரோதமாக செய்த காரியத்தை கண்டித்து, நீ காத்திராமல் தேவனுடைய சித்தத்துக்கு விலகி போனதினால் உன் ராஜ்ய பாரம் நிலைநிற்காது என்றான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக காரியங்களுக்கு தேவனை நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தாமதங்கள் ஏற்படும் போது அந்த தாமதங்கள் நிச்சயமாகவே கர்த்தருடைய பெரிதான மகிமையை வெளிப்படுத்தும் என்று எண்ணி நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் தாமதிக்கும் ஒவ்வொரு நேரத்தையும் பிசாசு தனக்கென்று உபயோகப்படுத்தி வேண்டாத சிந்தனைகளையும் அவசரமான காரியங்களையும் நம்முடைய இருதயத்திலே விதைக்க அவன் வழிவாசலை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனோ தாமதிக்கும் நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்று தெளிவாய் நாம் உணர்ந்து கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருந்து எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து காத்திருப்பது மிகவும் அவசியம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறதற்கான காரணம் என்ன? ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்பி இரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இதை பிசாசு அதிகளவாய் பயன்படுத்தி இன்று அநேகரை விடத்தள்ளி கொண்டிருக்கிறான். ஆம், இந்த கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமோ தெரிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து அதிக ஜாக்கிரதை உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்காய் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாயிருப்போம். இதோ வாசற்படியில் நிற்கிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறார். ஆதலால் அவர் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து மனவாளுடைய மகிமையான வருகைக்கு ஆவலோடு காத்திருப்பதும். ஏனெனில் எபிரேயர் 10:37 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சொந்த சிந்தனையின்படி செய்யாமல், மாம்சத்தின்படி செய்யாமல், சத்துருவுக்கு இடம் கொடாமல் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிற கிருபைகள் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரமே நாங்கள் அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஆய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வழிகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, நமது கிருபை எப்பொழுது எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.